மனிதர்களாய் பிறப்பவர்கள் பலர். அவர்கள் புனிதர்களாய் வாழ்பவர்களோ சிலர். அப்புனிதர்களின் வாழ்வு கடலில் திசை தடுமாறும் கட்டுமரம் போல் இருக்கும் நம் வாழ்விற்கு கலங்கரை விளக்காய் வழிகாட்டுகின்றது. தன் தாயின் 30 வருட கண்ணீராலும் ஜபத்தாலும் மனமாற்றம் பெற்று புனிதம் அடைந்தவரின் வரலாறு இது. இவரது மனமாற்றம் பற்றிய கருத்துக்கள் வெறும் வார்த்தைகளாய் அல்லாமல் நம் வாழ்வாக அமையட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புனித அகுஸ்தினார். புனித அகுஸ்தின் அல்ஜீரியாவில் உள்ள தகாஸ்தேவில் கிபி 354 ரோமை சமயத்தை சார்ந்த பத்ரீசியஸ் மோனிகா என்ற தம்பதியருக்கு மகனாக தோன்றியவர். தன் தந்தையின் பக்தியற்ற பண்பாடற்ற பண்பினால் இளமையில் அகுஸ்தினார் திருமுழுக்கு பெற இயலவில்லை. அகுஸ்தீன் லத்தீன் இலக்கியம், மெய்யியல், பேச்சுக்கலை போன்ற பலவற்றில் கற்று தேர்ந்திருந்தாலும் ஒழுக்கமற்ற வாழ்வை வாழ்ந்து வந்ததால் அவருடைய தாயார் மனம் நொந்து அழுதார். பிறகு அகுஸ்தினார் புளோட்டினஸ் எனும் மெய்யியலாரின் கொள்கையிலிருந்து பிறந்த புது புளோட்டனிசம் எனும் கொள்கையை தழுவினார். பின் கடவுளுக்கு தம்மை முற்றிலும் அர்ப்பணிக்க தீர்மானித்தார். ஒரு நாள் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த போது அகுஸ்தீன் ஒரு குழந்தையின் குரலை கேட்டார். அக்குரல் அவரிடம் எடுத்து வாசி என்று கூறியது. முதலில் அக்குரலின் பொருளை அவர் உணரவில்லை. பின் புனித வனத்து அந்தோணியாரின் வாழ்வில் ஏற்பட்ட அனுபவம் தம் வாழ்விலும் உண்மையாவதை அகுஸ்தீன் உணர்ந்தார். கடவுளின் குரலை உணர்ந்த அகுஸ்தீன் திருவிவிலியத்தை திறந்து வாசித்தார். அப்போது அவர் கண்களில் பட்டது தூய பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் ஒரு பகுதி. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காம வெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்வின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்ற வரிகள் அவரது கண்களில் தென்பட்டன. இச்சொற்களை வாசித்த அகுஸ்தீன் தம் வாழ்வில் அடிப்படையான மனமாற்றம் தேவை என்பதை உணர்ந்தார். கடவுளே தம் உள்ளத்தில் பேசுகிறார் என்பதையும் அறிந்தார். தம் தாயின் 30 வருட மன்றாட்டுகளும் கண்ணீரும் வீண் போகவில்லை என்று உணர்ந்தார். பின் மிலான் நகர ஆயர் அன்புரோஸை அணுகி திருமுழுக்கு பெற்றார். அதன் பிறகு கிறிஸ்தவம் சார்ந்த பல நூல்களை இயற்ற தொடங்கினார். கிறிஸ்தவ மெய்யியல் மற்றும் இறையியல் கொள்கைகளை விரித்துரைப்பதில் ஈடுபட்டு பல நூல்களை இயற்றினார். மனிதருக்கு சுதந்திரம் உண்டு, ஆனால் கடவுளின் அருளின்றி மனித சுதந்திரம் செயல்பட இயலாது என்று கற்பித்தார். பிறப்பு நிலை பாவம், நீதிப்போர் கொள்கை பற்றி அகுஸ்தீன் கூறிய கருத்துகள் செல்வாக்கு பெற்றன. மேல் நாட்டில் உரோமை பேரரசு குலைவடைய தொடங்கிய காலத்தில் அகுஸ்தீன் தாம் எழுதிய கடவுளின் நகரம் என்னும் நூலில் திருச்சபை என்பது கடவுளை வழிபடுகின்ற சமூகம் என்பதால் ஆன்மீக முறையில் கடவுளின் நகரமாக உள்ளது என்றும், இது உலகம் என்னும் பொருண்மைசார் நகரத்திலிருந்து வேறுபட்டது என்றும் ஒரு கருத்தை முன்வைத்தார். கத்தோலிக்க திரு அவையும் ஆங்கிலிக்கன் திருச்சபையும் அகுஸ்தீனை புனிதர் என்றும் திருச்சபை தந்தையாகவும் மதிக்கின்றனர். இவர் இறந்த ஆகஸ்ட் 28 விண்ணகத்தில் இவரது பிறப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. அகுஸ்தீனின் மீட்பும் கடவுளின் அருள் பற்றியும் அறிந்த கால்வின் சபையினர் அவருக்கு சிறப்பு மரியாதை அளித்து வருகின்றனர். இவர் திருச்சபை சீர்திருத்தத்தின் முன்னோடி என்று போற்றப்படுகிறார். இவரது மீட்பில் நாம் உணர்ந்த ஒளியால் நமது வாழ்வில் மாற்றத்தை வாழ்வாக்க முற்படுவோம்.